ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இல்லை ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது உங்களுக்கு மட்டும்தான் வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நிறைய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய விஷயந்தான் இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை. குறிப்பாக கர்ப்பமாக இருக்க பெண்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் இந்த பிரச்சனை வருது ரொம்ப ரொம்ப நார்மல். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் நிறைய பேருக்கு குமட்டல் இருக்கும், வாந்தி இருக்கும். ஸோ அவங்க சரியாக சாப்பிட மாட்டாங்க, சரியாக தண்ணி குடிக்க மாட்டாங்க, அதனால பாடி ட்ரை ஆகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால இந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண ஒரு 2-3 மாதத்தில் இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வந்து அதிகமாக இருக்கும் மற்ற மாதங்களை கம்பேர் பண்ணும்போது. இதனால் ப்ரெக்னன்சிக்கு பேபிக்கு அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகாது. இதுக்கும் பேபிக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ என்ன மாதிரியான ஃபுட் எடுக்கணும், இப்போ வந்து உங்களுக்கு மோஷன் 2 நாளாக வரலை, 1 நாள் ஃபுல்லாக வரலை, ரொம்ப டைட்டாக போகுது அப்படின்னா, நீங்கள் என்ன உடனே ஹோம் ரெமிடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஃப்ரூட், கிஸ்மிஸ் பழம் இருக்குல்ல, அது வந்து ஒரு 10 பழம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா நசுக்கிட்டு சுடு தண்ணியில் போட்டுட்டு ஊற வச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். இல்லைனா கொதிக்கிற தண்ணி, 1 டம்ளர் 1/2 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இந்த கிஸ்மிஸ் பழத்தை போட்டு அதை வந்து நல்லா கரைச்சி விட்டிங்கன்னா அது வந்து ப்ரௌன் கலரில் ஆயிரும். அந்த தண்ணியை வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா 2-3 மணி நேரத்துலேயே உங்களுக்கு வந்து பாத்ரூம் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பிறந்த குழந்தைக்கு கூட, அதாவது எந்த ஒரு ஃபுட்டும் சாப்பிடாத பிரஸ்ட் ஃபீட் பண்ணுற பேபிக்கு கூட பார்த்திங்கன்னா, டாக்டர் வந்து ஒரு 2-3 கிஸ்மிஸ் பழம் போட்டு அந்த தண்ணியை குடிக்க சொல்லுவாங்க. நான் கூட என் பேபிக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உடனே பார்த்திங்கன்னா மோஷன் போயிடும். ஹோம் ரெமெடி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த விஷயங்கள், இந்த விஷயம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டீனாக பண்ணுறதுக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா வார்ம் வாட்டர் வந்து குடிக்கணும். ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே வெறும் வயிற்றில் சுடுதண்ணி குடிக்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சுடுதண்ணி குடிக்கிறதுனால பேபிக்கெல்லாம் எதுவும் ஆகாது, அதுவும் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஸோ பேபிக்கு வந்து சுடுதண்ணி குடிக்கிறதுனால எதுவும் ஆகாது. நல்லா சுடுதண்ணி குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாக் போங்க, ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பாத்ரூம் போகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ ரெகுலராக எடுக்க வேண்டிய ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனானா, வாழைப்பழம், டெய்லி நைட் வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீரை, கீரை வந்து டெய்லி முடிஞ்சிச்சுனா கூட ஒரு கீரை சாப்பிடுங்க. கீரை வந்து ஃபோலிக் ஆசிட் இருக்க உணவு, அது பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட், ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே சத்து தேவையானது இந்த ஃபோலிக் ஆசிட். ஸோ முடிஞ்சிச்சுன்னா டெய்லி கூட ஒரு கீரை சாப்பிடுங்க. உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வர வாய்ப்பே இல்லை கீரை சாப்பிட்டீங்க. கீரை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களால் டெய்லி சாப்பிட முடியல அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு 1 தடவை 3 நாளைக்கு 1 தடவையாவது கீரை சாப்பிட்ணும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை கம்மியாகும். அது போக என்ன மாதிரியான ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பச்சை காய்கறிகள் 2 பழங்கள் வந்து நீங்கள் ரொட்டீனாக சாப்பிட்ணும். கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும், பட் உங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது உடம்புக்கும் சத்து, உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வராது. அதே மாதிரி தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். நீங்கள் நார்மலாக குடிக்கிறத விட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கு அதிக தண்ணி வந்து நீங்கள் தேவைப்படும். ஸோ தண்ணி நிறைய குடிக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஃபுட்டு வந்து கரெக்டாக கரைஞ்சி உங்களுக்கு வந்து இந்த மோஷன் பிரச்சனை வரும். உடம்பு வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், காய்கறி பழங்கள் சாப்பிடுங்க, காலையில் வெறும் வயிற்றில் வார்மான சுடுதண்ணி குடிச்சிட்டு நடங்க கொஞ்சம் தூரம், கீரை பனானா சாப்பிடுங்க. அதே மாதிரி உடனே உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த கிஸ்மிஸ் பழம் ஊற வச்ச இல்லைனா கொதிக்க வச்ச அந்த தண்ணியை வந்து நீங்கள் 1 டம்ளர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஓரளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணியும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நீங்கள் செக்கப் போகிறப்ப டாக்டர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க வந்து சிரப் ஏதாவது கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு சிரப் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னோடய பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.